காத்து தருவது நம் கடமை. கோயில்களும் அவற்றில் நடக்கிற உற்சவாதிகளும் தான் நம் மதத்துக்கு 1000-10000 காலமாக எத்தனையோ எதிர்ப்புகள் வந்த போதிலும் முட்டு கொடுத்து அவற்றை தாக்கு பிடிக்க சக்தி தந்து வந்திருக்கின்றன. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு கதை உண்டு, ஒவ்வொரு உற்சவத்துக்கும் ஒரு ஐதீகம் உண்டு. இவையெல்லாம் புராண வாயிலாகவே நமக்கு கிடைத்திருக்கின்றன. இந்த பெரிய மூலதனத்தை அலட்சியம் செய்வது ஜனங்களின் மத உணர்ச்சிக்கே பெரிய தீங்கு உண்டாக்கிவிடும். பிரிண்டிங் பிரஸ், அச்சுக்கூடம் இல்லாத பூர்வ காலங்களிலும் ஓலை சுவடிகளாகவே கண் என காக்கப்பட்டு வழி வழியாக வந்துள்ள புராணங்களை இத்தனை புஸ்தகங்கள் அச்சு போட்டு கொண்டிருக்கிற இந்த நாளில் அதில் பெரும்பாலானது ஆத்ம ஸ்ரேயசுக்கு ஹானி செய்வதாகத்தான் இருக்கிறது. நாம் ஒரு பிரச்சாரமும் இல்லாமல் மங்கும்படி செய்துவிட்டால் வருங்காலத்து ஜனங்களுக்கு நல்ல விஷயங்களில் ஈடுபடுத்தும் ஒரு பெரிய தூண்டுகோல் இல்லாமல் போய்விடும். இவற்றை எதிர்காலத்துக்கு ரட்சித்து தர வேண்டியது நம் கடமை.